ஹலோ கைஸ் வெல்கம் மெக்லாட்ஸ் ஹவு டு டெவலப் க்ரோத் மைண்ட் செட் க்ரோத் மைண்ட் செட் அப்படின்னா வளர்ச்சிக்கான மனநிலை அப்படின்னு சொல்லுவோம் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு லைஃப்ல ஓடிட்டே இருப்போம் அந்த விஷயத்த அச்சீவ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அப்படியே எடுத்துருவோம் இது போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலே இருக்கவே கூடாது இன்னைக்கு லைஃபில் சாதித்த நிறைய பெரிய மனிதர்கள் வந்து அவங்களோட கனவுகள் அப்படிங்கிறது நிறைய விதமான கனவுகள் இருந்துச்சு ஒரு கனவை வந்து அவங்க அச்சீவ் பண்ணும்போது அடுத்த கனவுக்கான ஒரு சில செயல்களை வந்து அவங்க தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதை அச்சீவ் பண்ணக்கப்புறம் அடுத்த ஒரு கனவை வந்து எப்படி வந்து நம்ம சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான செயல்களில் இறங்கிடுவாங்க இதுதான் வந்து ஒரு வளர்ச்சிக்கான மனநிலை அப்படின்னு சொல்லுவோம் அதனால ஒரு விஷயத்து மட்டும் அச்சீவ் பண்ணிட்டு நம்ம உட்காராம தொடர்ந்து போராடிட்டே இருந்தால் மட்டும்தான் வந்து தொடர்ந்து வெற்றிகளை நம்மளால வந்து குவிக்க முடியும் இந்த குரோத் மைண்ட் செட்டை எப்படி டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சில டிப்ஸை இந்த வெடி மூலிமா நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன் எந்த ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ முடிவா பாருங்க கண்டிப்பா உபயோகமா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கமிங் டுஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த ஒரு புது வகையான ஒரு ரிஸ்க்கோ இல்ல சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க் வருதோ அது எல்லாத்தையும் நம்ம ஒரு வாய்ப்புகளா மட்டும் தான் வந்து பார்க்கணும் வாய்ப்புகளா பார்க்காம அதை பிரச்சனைகளா பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருதான் தவிர அதுக்கான சொல்யூஷனோ அதுக்கான தீர்வோ கண்டிப்பா நமக்கு கிடைக்காது ஒரு நல்ல குரோத் மைண்ட் செட் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்தாலும் வாண்டடா ரிஸ்க் எடுத்து அந்த விஷயத்த பண்ணலாம்ங்கிற மாதிரி வந்து அவங்களோட மைண்ட் செட்டை கொண்டு போவாங்க அவங்களோட மைண்ட் செட்டுமே வந்து நார்மலா அப்படிதான் இருக்கும் நீங்களுமே வந்து ஒரு குரோத் மைண்ட் செட்டோட லைஃப்ல சாதிக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த விஷயத்தை எடுத்து அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா குரோத் மைண்ட் செட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மைண்டுகளை வந்துடும் அதனால கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அது ஒரு வாய்ப்பா மட்டும் நீங்க பாருங்க கமிங் டு செகண்ட் பாயிண்ட் ட்ரை டிஃப்ரெண்ட் லேர்னிங் டாக்டிஸ் ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய விதமான லேர்னிங் டாக்டிஸ் வந்து நம்மளால் அவைல் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி நிறைய விதமான லேர்னிங் சோர்ஸஸ்மே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது முன்னாடிலாம் பார்த்தோம்னா பிளாக் போர்ட் லேர்னிங் மட்டும் தான் நமக்கு இருக்கும் அது இல்லாமல் ஒரு சில ஊர்களில் மட்டும்தான் லைப்ரரி அப்படிங்கிற வசதியுமே இருந்துச்சு பட் இப்போ எல்லாமே நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் கையிலேயே வந்து லைப்ரரியிலேருந்து எல்லா விஷயமே கையில் இருக்குது ஸோ இது மாதிரி நிறைய விதமான நார்மலாக உள்ள பிளாக் போர்ட் லேர்னிங் ப்ராக்டிஸ் இல்லாமல் நிறைய விதமான லேர்னிங் ட்ராக்டிஸை நம்ம டெய்லியும் ஒரு ஒரு டெய்லி எக்ஸசைஸ் மாதிரி டெய்லி ஒரு ரொட்டீனாக வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது க்ரோத் மைண்ட் செட்டுக்கான ஒரு முதல் படியாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நிறைய விதமான லேர்னிங் ப்ராக்டிஸை நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள் கமிங் டு நெக்ஸ்ட் பாயிண்ட் பிளேஸ் எஃபர்ட் பிஃபோர் டேலட் எல்லாருக்குள்ளேயும் ஒரு இண்டிவிஜுவலிட்டி இருக்கும் அவங்களுக்கான டேலண்ட்ஸுமே இருக்கும் ஒருத்தர் வந்து அவங்க டேலண்ட்லாம் தவற தவிர அதை மீறி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட எஃபர்ட் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அவங்களோட ஹார்ட் ஒர்க்குமே வந்து அது அடங்கியிருக்கும் அதனால் நம்மளோட டேலண்ட் என்ன வேணா இருந்துட்டு போகுது நம்மளோட ஐக்யூ லெவல் என்னவெனா இருந்துட்டு போகுது அதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் தொடர்ந்து வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் மைண்ட் செட் அப்படிங்கிறது நமக்குலாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அதனால உங்கள் டேலண்ட்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு வரைக்கும் உங்களோட எஃபோர்ட் போடுறத ரொம்ப ரொம்ப வந்து அதிகமாக போடுங்க அதேமாதிரி உங்கள் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாக போட்டிங்க அப்படின்னா க்ரோத் மைண்ட் செட் ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் கமிங் டு நெக்ஸ்ட் பாயிண்ட் மேக் ஏ நியூ கோல் ஆஃப்டர் எவ்ரி கோல் கம்ப்ளீஷன் Growth மைன் செட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான் வந்து இந்த கோல் செட்டிங் அண்ட் கோல் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பெரிய எய்மை நம்ம வச்சிருப்போம் பட் வந்து அதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அதெல்லாம் எப்படா அச்சீவ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தாட் இருக்கும் பட் அதோட ப்ரொக்ரஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டே டு டே லைஃப்ல இல்லை ஒரு இயர்லி ஒன்ஸ் நம்ம ஒரு சில டாஸ்க்கை முடிச்சிட்டு வந்தா கூட அந்த கோல் அப்படிங்கிறது ஈஸியாவே முடிஞ்சிடும் இது மாதிரி நம்மளோட பெரிய எயமை குட்டி குட்டி கோல்ஸா வந்து நம்ம ஸ்பிளிஅப் பண்ணி வைக்கணும் ஃபர்ஸ்ட்டு ஸோ ஸ்ப்ளிட்அப் பண்ணி வச்சுட்டு ஒரு கோலை முடிக்கிறோமா அடுத்த கோல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த கோலை முடிக்கிறோமா அடுத்த கோல் நம்ம பிக்ஸ் பண்ணிக்கணும் இது மாதிரி லைஃப்ல நம்ம வந்து பிளான் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக குரோத் மைண்ட் செட் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வளர்ச்சிக்கான பாதை மட்டும் தான் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும் தவிர தோல்விகள் இல்லை ஒரு நெகட்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரைய வராது அதனால் ஒரு கோலை முடிக்கிறோமா அடுத்த கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அடுத்த கோலை முடிக்கிறீங்களா அதுக்கு அடுத்த கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இப்படியே நம்ம குடியுரி கோல்ஸை நம்ம ஃபீச் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா லார்ஜராக கடைசி நம்மளோட ஆம்பிஷன் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாகவே வந்து அச்சீவ் பண்ணிட முடியும் அதனால் கோல் செட்டிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுங்க கமி டு நெக்ஸ்ட் பாயிண்ட் ஃபோக்கஸ் ஆன் க்ரோத் நாட் ஸ்பீட் நம்ம எப்பயுமே வந்து ஒரு வளர்ச்சிக்கான பாதையில நம்மளோட முயற்சிகளை எடுத்து போயிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல வேகம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கவே கூடாது இன்கேஸ் வேகம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில இடத்துல அந்த வேகம் கூட நமக்கு வந்து நமக்கான வெற்றிகளை சீக்கிரமே நம்ம கையில கொடுத்துரும் நிறைய கேசஸ்ல அது அப்படியே உள்டாவா நடந்துரும் நமக்கான தோல்விகளை தான் வந்து நம்மளை நோக்கி வந்துட்டே இருக்கும் வேகமா அதனால எந்த இடத்துலயும் பதறாம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் எந்த ஒரு கோல் நோக்கி போனாலும் கொஞ்சம் பொறுமையா எந்த ஒரு பிரச்சனையும் வராத மாதிரி நம்ம முன்னெடுத்து போனோம் அப்படின்னா கூட நம்மளோட சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபுல்ஃபில்லான சக்சஸ்ஸா நம்ம கையில கிடைக்கும் அதனால ஒரு குரோத் மைண்ட் செட் உள்ளவங்களுமே வந்து அவங்களோட குரோத்தை மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க தவிர அவங்களோட ஸ்பீடை கண்டிப்பா கன்சிடர் பண்ண மாட்டாங்க கமிங் டு லாஸ்ட் பாயிண்ட் போட்ரே கிரிட்டிசிசம் பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது விமர்சனம் அப்படின்னு சொல்லுவோம் விமர்சனம் இல்லாத கையிலே கிடையாதுங்க நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆம்பிஷன் நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் உன்னால் சாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் சொல்லுவாங்க அது கண்டிப்பாக சொல்லணும் அப்படி சொன்னால் மட்டும் தான் நமக்கு ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து குன்னுமே வந்து கொஞ்சம் எஃபர்ட் அப்படிங்கிறது நிறையவே போடுவோம் அதனால் நம்மளால் வந்து ஈஸியாகவே சாதிச்சிட முடியும் அதனால் அது மாதிரி விமர்சனங்களை அளவுக்கு பாசிட்டிவிட்டியாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளோட சக்ஸஸ் அப்படிங்கிறது சீக்கிரமே நம்ம கையில் வந்து உட்காரும் அதனால் எந்த ஒரு கிரிட்டிசிசம் வந்தாலும் மேக்சிமம் அதை வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா மாற்ற ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் மேபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வேறு எந்த வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் அந்த டாப்பிக்கை கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க அதுக்கான வீடியோ போகிறதுக்காக எப்பயுமே நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் சப்போர்ட் மெக்ளாக்ஸ் ஃபாலோ மெக்லாக் ஸ்டடோ பை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்